வணக்கம் ஆல் இன் நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஆரோக்கிய குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவகோடா பழம் சாப்பிட்றதுனால நமது உடலுக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அவகோடா பழத்தில் அதிக அளவு நம்ம உடலுக்கு தேவையான சத்து தாங்க இருக்குது. முக்கியமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு, மாக்னீசியம், வைட்டமின் சி, வைட்டமின் பி, வைட்டமின் கே போன்ற எல்லா சத்துக்களுமே இதில் நிரம்பி இருக்குன்னு சொல்லலாம். மருத்துவ ஆய்விலும் இந்த பழம் மனிதனோட ஆரோக்கியத்துக்கு நல்ல பலன் தரும் அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க. இனிமேல் இந்த பழத்தை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இதில் என்னென்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பழத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை முழுமையாக நமக்கு சரியாகும். இந்த பழம் எடை அதிகரிக்கிறவங்களுக்காக உள்ளதுங்க. வெண்ணெய் பழத்தோட அதிக கலோரியும் கொழுப்பும் இருக்கிறதுனால எடையை அதிகரிக்க நினைக்கிறவங்க சாப்பிட வேண்டிய பழங்களில் ஒன்று தாங்க இந்த பழம். வெண்ணெய் பழத்தில் கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு நல்ல அளவில் இருக்குங்க. 100 கிராம் வெண்ணெய் பழத்தில் 60-80 கலோரிகள் இருக்குது. தங்களோட எடையை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய பழமாக இந்த பழம் இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதயத்துக்கு ஏற்றதுங்க. இதயம் தொடர்பான நோய்களை தவிர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியதுங்க. B6 ஃபோலிக் அமிலம் வெண்ணெய் பழத்தில் அதிக அளவு இருக்குங்க. இதய நோயினால் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளவங்களுக்கு அருமருந்தாக வெண்ணெய் பழம் இருக்குது. மிகவும் உயர்வான தனித்த நிலையில் செறிவூட்டப்பட்ட பழமாக இருக்கிறதுனால இது மாரடைப்பை தடுக்கக்கூடிய பழமாக இருக்குங்க. அடுத்தது இது எதுக்கு பயன்படுதுன்னா தோலுக்கு ஏற்றதுன்னு சொல்லலாம். இந்த அவகோடா பழம் எண்ணெயை தோல் அமைப்பை தரத்தையும் மேம்படுத்த உதவுதுங்க. மிகப்பெரிய எண்ணெய்களில் ஒன்றாக இருக்குதுங்க. இந்த எண்ணெய் காய்த்திருக்கும் தோலில் மசாஜ் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட தோலில் உள்ள வறண்ட பகுதியெல்லாம் பளபளப்பாக மாறிடும். அதுக்கப்புறம் அழகுற காட்சிகள்லையும் நீங்கள் ரொம்ப அழகாக தெரிவிங்க. அடுத்தது இதை எந்த பிரச்சனைக்காக பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா நீரழிவு நோயாளிகளுக்கு இது ரொம்பவுமே ஏற்ற பழம்னு சொல்லலாம். இது மிகவும் உயர்வான தனித்த நிலையில் இது பழமாக இருக்கிறதுனால வெண்ணெய் பழம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதை ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை பராமரிக்க உதவுதுங்க. இதோட கொழுப்பு சுவைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலினோட உற்பத்தியை கட்டுப்படுத்த வைக்குதுங்க. அதனால் இது குறைவான சர்க்கரை உள்ளவங்க பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் இது ஒரு அருமருந்தாக இருக்குது. அடுத்தது இது எதுக்கு பயன்படுதுன்னா வலி நிவாரணியாக கூட பயன்படுதுங்க. உதாரணத்துக்கு மூட்டு வலிக்கு முதன்மையாக மருந்தாக இந்த பழம் பயன்படுது. இதில் உள்ள எரிச்சலை தடுக்கும் பொருட்கள் மூட்டுக்கள் இணையும் இடத்துல ஒரு வலியை குறைக்க பெரிதும் உதவி செய்துன்னு சொல்லலாங்க. இந்த பழத்தில் உள்ள கொழுப்பு, வைட்டமின் மற்றும் இரும்பு சத்து, பொட்டாசியம் போன்ற தாதுக்களும் வலியை நீக்கி நமக்கு நிவாரணம் தருதுங்க. நெடுங்காலமாக இருக்கக்கூடிய உடல் வலி கூட இந்த பழத்தை சாப்பிட்றதுனால சரியாகும். இதை மசாஜ் பண்ணுறதுனாலையும் நமக்கு குணமாகும். இது எல்லாமே இந்த அவகோடா பழத்தோட பலன்கள் பற்றி தாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இளமையான தோற்றத்தோடு இருக்கிறணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிடுங்க. இதில் என்னென்ன விதமான சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அவகோடா பழத்தில் அதிக அளவு நார் சத்து இருக்குங்க. அதனால் செரிமான பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் பெறலாம். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிட்டாலும் நல்ல பலன் கிடைக்குங்க. இரத்த சர்க்கரை அளவையும் இது குறைக்குங்க. கண் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பழத்தை அதிக அளவு சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கண் பிரச்சனை, கண் சிவப்பு, கண் நீர் வடிதல் போன்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு நல்ல தீர்வு அப்படின்னே இந்த பழத்துக்கு சொல்லலாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.